இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பவர்னா என்ன, எனர்ஜினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களால் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் பவர்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பவர்னால் ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்கிறதுக்கு தேவையான சக்தியை தான் நம்ம பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய சக்தி என்ன அப்படின்னு நான் தீர்மானிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கனமான ஒரு பொருள் இருக்குங்க, அந்த பொருளை நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தள்ளுறேன். இப்போ தள்ளினவனே என்ன செய்யணும்னா, அந்த பொருள் வந்து குறிப்பிட்ட தூரம் வந்து நகர்ந்துருக்கும். இப்போ நான் ஒரு செகண்டில் நான் கொடுத்தேன் பாருங்கள் ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸையும் அது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த தூரத்தோட பெருக்குனா அதுதான் நான் செலவழித்த பவர். அதாவது நான் கொடுத்த விசையுடன் அது எவ்வளோ தூரத்துக்கு நகர்ந்துருக்கு, அந்த தூரத்தோட பெருக்குனாத்தான் நான் அவ்வளவு வந்து எனர்ஜியை வந்து அதுக்கு செலவு பண்ணி அதை தள்ளியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும், இதில் நீங்கள் வந்து இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த தள்ளுற மூமெண்ட், அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஒரு செகண்டில் நகர்த்திருக்கல தூரம், அந்த தூரத்தை நகர்ந்த கடந்த தூரத்தை நீங்கள் வந்து ஆம்ஸோட கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே வாட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, வோல்டேஜையும் ஆம்ஸையும் பெருக்கினா அதே அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய வாட் அப்படின்னு. இப்போ ஒரு பல்பை எரிய வைக்கிறோம்னா அந்த குறிப்பிட்ட வோல்டேஜை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எடுக்கக்கூடிய ஆம்ஸை அது எடுத்து எரியும். அதாவது இப்போ ஒரு குண்டு பல்பே இருக்குன்னா அதை எரிய வைக்கணும்னா 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எடுக்கக்கூடிய ஆம்ஸ் அளவுக்கு எரியும். இப்போ நீங்கள் வோல்டேஜை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அந்த பல்பு பார்த்தீங்கன்னா கம்மியான கரண்ட் தான் எடுக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸும் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வோல்டேஜ் ரொம்பவும் அதிகரிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸ் விசையை வந்து அதிகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பல்பு என்னென்னா பீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இது நம்மளையும் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்னோண்டு ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம அவ்வளோ பெரிய விசையை கொடுத்தா என்ன செய்யும், அந்த பொருள் பறந்துடும் அது வாட்டில். அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டிலையும் பார்த்தா அந்த ஒரு பொருளுக்கு இவ்வளோ தான் பவர் கொடுக்கணும்னா அவ்வளோ தான் கொடுக்கணும், அதை மீறி கொடுத்தோம்னா அந்த பொருள் தாங்காது. இதே இது நம்ம இயற்பியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நம்ம தள்ளணும்னாலும் அதுக்கும் ஒரு கரெக்டான லெவலில் தான் கொடுத்து தள்ளணும், சின்ன பொருள் இருந்தால் தள்ளுனா அது வாட்டில் பறந்துடுற மாதிரியா. இதே இது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் வாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக வகுத்து வச்சுருக்காங்க. அதாவது 1000 மில்லி வாட்டு சேர்ந்தது பார்த்திங்கன்னா 1 வாட்டு, அதே மாதிரி 1000 வாட்டு சேர்ந்தது 1 கிலோவாட்டு, அதே மாதிரியாக 1000 கிலோவாட்டு சேர்ந்தது 1 மெகாவாட்டு, அந்த மாதிரியாக வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ எனர்ஜினா நம்ம என்னென்னு பார்ப்போம். எனர்ஜினா இப்போ நம்ம வாட் இவ்வளவு பவர் செலவழித்து அதை நம்ம எரிய வைக்கிறோம்ல, ஓகே இந்த எரியிற பழுப்பு எவ்வளவு மணி நேரம் ஓடுது அதுதான் எனர்ஜி. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா அந்த வாட்டு டைமோடு அவங்க வந்து பெருக்கிக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து ஒரு யூனிட் எந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, 1000 வாட்டு பழுப்பு வந்து 1 மணி நேரம் ஓடுச்சு அப்படின்னா அதுதான் 1 யூனிட்.